சேனல் வியூவர்ஸ் வாங்கும் சூப்பரான மருத்துவ நேரத்தில் நம்ம இருக்கோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக நிறைய மருத்துவ ஆலோசனை சொல்றதுக்காக டாக்டர் இளந்திரன் இருக்காரு. வணக்கம் சார். இந்திரா ஹோமியோ கிளினிக் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான மருத்துவ ஆலோசனை நேரம்ல இருக்கும். ஸோ நமக்கு முக்கியமாக தேவையான ஒரு காலகட்டத்தில் அண்ட் கரெக்டான மெஷர்ஸ் அண்ட் நம்ம என்னென்ன மாதிரி ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக டாக்டர் இளந்திரே நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம முக்கியமாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக இப்போ இருக்கு. ஸோ கொரோனா அப்படின்னா அது என்ன சார்? கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் வைரஸஸ். அது வந்து ஆர்டினரியாக வந்து ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ், அதாவது தும்மல், சாதாரணமான தும்மல், இருமல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் உருவாக்கக்கூடிய வைரஸ் அது. இதில் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் வந்து நியூ கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரெயின்லேருந்து இது கொஞ்சம் விருலண்ட்டானா அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் டைப்பாக இருக்குது அந்த கொரோனாவில். இது வந்து ஒரு ரைனோ வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கலாக. இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது இந்த வைரஸ் வந்து பொதுவாக வந்து அனிமல்ஸ்டிருந்து ஹியூமன்ஸ்ட பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ சைனாவில் வூஹானில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட 125-130 நாடுகளுக்கு இப்போ பரவி இருக்குது. யுஎஸ்ஏ, யூகே, எல்லா நாடுகளிலும், இட்டாலி, இது போன்ற நாடுகளில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்தியாவிலையும் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு 100க்கு மேலே இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்க, அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தும்மும்போது, மற்றவங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க இருமும் போதோ தும்மும் போதோ அந்த ட்ராப்லெட்ஸ் படுறதுனால இன்ஃபெக்ஷன் வந்து மற்றவங்களுக்கு ட்ராப்லெட்ஸ் மூலிமா அந்த வைரஸை வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் ஒருத்தட்டிருந்து ஒருத்தருக்கு, அதுக்கப்புறம் ஒருத்தட்டிருந்து ரெண்டு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்போ அது மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே போகும், இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும். அது மாதிரி நம்ம அந்த அவங்கள தொடர்ந்து இந்த ட்ராப்லெட்ஸை டச் பண்ணுறதுனாலையும் கைகளை வந்து மூக்கு வாய் கண்ணுக்கிட்ட கொண்டு போகிறதுனாலையும் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது நம்ம மூச்சு குடலில் போய் அந்த செல்களில் வந்து இது என்டர் ஆகி உற்பத்தி பெருக்கம், அதை மல்டிப்ளை ஆகுது, ப்ரொலிஃபரேட் ஆகுது. ஒரு வைரஸ் வந்து நிறைய எண்ணிக்கையில் அதிகமாகும்பொழுது அது வந்து கிளினிக்கலாக நமக்கு சிம்டம்ஸ் வந்து கொடுக்குது. இதில் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்மல் இருக்கும், இருமல் இருக்கும், மூச்சு திணறல், இருமல், காய்ச்சல், அப்புறம் மூச்சு திணறல் வரும். காய்ச்சல் வந்து லேசான ஒரு லோ டிகிரி ஃபீவராக இருக்கும், லோ கிரேட் ஃபீவராக இருக்கும். அது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இல்லாமல் லோ கிரேட் ஃபீவராக இருக்கும். இதெல்லாம் வந்து இதனுடைய சிம்டமட்டாலஜி. இது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து என்ன ஆகுதுன்னா லங்ஸ்லேயே வந்து போயிட்டு நிமோனியா, அது போன்ற அந்த லங்ஸில் உள்ள டிஷ்யூஸை பாதிச்சுட்டு அங்கே வந்து அலர்ச்சியை ஏற்படுத்தி நிமோனியா உண்டு பண்ணுது. அதற்கு பிறகு வந்து ஆர்கன் ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபெயிலியரை உண்டு பண்ணுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைரஸஸ் என்னென்னா சிஸ்டம் ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிவிட்டு ஆர்கன் ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபெயிலியர் உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு ரீனல் ஃபெயிலியர், லிவரை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரெயினை வந்து பாதிச்சுட்டு வந்து உயிரிழப்புக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி ஏற்கனவே வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் லைக் வந்து லங் இன்ஃபெக்ஷன்ஸோ, நிமோனியா, அல்லது ஏற்கனவே நிமோனியானால் அஃபெக்ட் ஆகி ட்ரீட் ஆகி குணமானவங்க, வயதானவர்கள், இவங்களுக்கு வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த டெத் ரேட் வந்து, மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் வந்து அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அது ஒரு உயிரிழப்பு ஏற்படுறதுனால மக்களுக்கு வந்து ஒரு இதனால் ஒரு தேவையற்ற ஒரு பயம் இருக்குது. அதாவது 3% அந்த மார்ட்டாலிட்டி ரேட். இப்போ 100 பேர் அஃபெக்ட் ஆகிறோன்னா 3 பேர் தான் இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது யாருக்கு அதுன்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு, ஏஜ்டு பர்சன்ஸ், 60 அண்ட் அபோவ், அண்டர்லைங் டிசீஸ் லைக் லங் டிசீஸ், அந்த மாதிரி அண்டர்லைங் க்ரானிக் இல்னஸ்னால் பாதிக்கப்படும், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கொஞ்சம் பாதிப்பு உள்ளவங்க, நோயால் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது உயிரிழப்பு ஏற்படுது. அதனால் ஒரு பொதுவாக ஒரு பயம் இது வந்து எல்லாரையும் அந்த மாதிரி இதாகிடும்ட்டு, அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து இந்த ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலே வந்து அது பெருமளவு நம்ம வந்து தடுக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம், தவிர்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங்கு, அதாவது இருமல், சளி, தும்மல் உள்ளவங்கள்ட்ருந்து விலகி இருக்கிறது, அவங்க உடனடியாக சிகிச்சையை, மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கணும். இந்த மாதிரி அது மாதிரி இன்ஃபெக்டட் பீப்புள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா அவங்கள தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கிறது மூலிமா இது மேலும் பரவுறதை வந்து நம்ம தடுக்கலாம். ஓகே சார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் நிறைய மெஷர்ஸை வந்து மற்ற நாடுகளை விட ரொம்ப ஒரு இன்டென்சிவான ஸ்டெப்ஸு, மக்களுக்கு விழிப்புணர்வு அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்திட்டு
இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மோரோவர் பார்த்திங்கன்னா நமக்கு சைனா யூரோப் போன்ற குளிர் பிரதேசங்களில் மேபி இது வந்து குளிர் சில் கிளைமேட் இருக்கிறதுனால அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இந்த வெயில் காலங்கள் அதிகமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இம்ப்ரூவிங் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறனால இன்னும் கொஞ்சம் நம்ம தடுக்கலாம். ஓகே சார், ஸோ இந்தியாவோட அவுட் பிரேக் என்ன சார்? அதான் இந்தியாவில் வந்து இப்போ 100 கேஸ் தான் இருக்குது. 100 கேஸ் அப்படின்றது எண்ணிக்கையில் வந்து ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். நம்ம பாப்புலேஷனுக்கு வந்து அது ஒரு பெரிய எண்ணிக்கை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தர்ட்டருந்து அது அஃபெக்ட் ஆன இண்டிவிஜுவல்ஸ்ட்டு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி இப்போ பார்த்துக்கணும். அது வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்து அவங்கள வந்து சஸ்பெக்டட் பீப்புள், அதாவது உங்களுக்கு கொரோனா இருக்கலாம், குறிப்பாக வந்து வெளிநாடுகள்லேருந்து எந்தெந்த நாடுகள் அதிக பாதிப்பு இருக்கோ அங்கேருந்து வர்றவங்களை வந்து தனிமைப்படுத்தி இப்போ சிகிச்சை கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாது. அது மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஸ்க்ரீனிங் மெஷர்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கவர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கனால உங்களுக்கு வந்து வேகமாக பரவுறது வந்து தடுக்கலாம். நம்ம பயப்பட வேண்டியதில்லை, பேனிக் ஆக வேண்டியது. சூப்பர் சார். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு 100 பீப்புள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தமிழ்நாட்டோட கவுண்டிங் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு தான். 1 கேஸோ 2 கேஸோ தான் இருக்குது இப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதாவது பாசிட்டிவ் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிற வகையில். மற்றபடி மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணல தமிழகத்தில் வந்து அதிகம் கேசஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரொம்பவே சேஃபாகவே இருக்கலாம். சேஃபாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதாவது அது வரத்துக்கான வாய்ப்புகளை நம்ம தடுக்கணும். அது மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்கன்னா, அது மாதிரி ஃபாரின்லேருந்து வர்றவங்க இது மாதிரி இருமல் சளியோடு இருக்கும்பொழுது அதை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணி அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு பரவாமல் தடுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், ஸோ நம்ம கொரோனா அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய பயம் இருக்கும் அண்ட் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை கியூர் பண்ண முடியுமா சார் நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்? இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இந்திய முறை மருத்துவத்துக்குன்னு டெல்லியில் வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்ற மருத்துவத்துக்கு இருக்கிற மாதிரி இந்திய முறை மருத்துவம், அதாவது ஆயுர்வேதா யுனானி யோகா சித்தா ஹோமியோபதிக்கு அது தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து இப்போ ஹோமியோபதி சித் ஆயுர்வேதா யுனானியில் வந்து மருந்துகளை வந்து அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை வந்து ப்ரிவென்டிவாக, அதாவது இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துறது கொடுக்கலாம். இப்போ இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் மற்ற மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆன்டி வைரல் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆன்டி வைரல் வேக்சின் இன்னும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸுக்கு கண்டுபிடிக்கலை. ஜென்ரலாக வைரல் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இருக்குது, பட் ஸ்பெசிஃபிக்காக வேக்சின் வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு பேர் தான் வேக்சின் சொல்கிறோம். இந்த தடுப்பூசின்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு போடுறோம். அந்த மாதிரி இந்த வைரஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆனால் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி வந்து சிம்டமேட்டிக்காக இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து இந்திய முறை மருத்துவத்தில் என்னென்னா பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள். இது வந்து வைரஸ் பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினாலே வந்து நம்ம வந்து இந்த வைரஸ்லேருந்து நம்ம காத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெங்குல வந்து இப்போ வந்தப்போ இந்த நிலவேம்பு கஷாயம் அதெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு, அதாவது அதிகம் பேர் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு. அந்த மாதிரி ஹோமியோபதி ஆயுர்வேதா யுனானியில் வந்து சில மருந்துகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ நாங்கள் தடுப்பு மருந்தா, அதாவது எந்த சிம்டம்ஸுமே இல்லாத. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ ஹலோ சார், இந்த கொரோனா தடுப்புக்காக ஏதாவது தடுப்பூசி இருக்குங்களா சார்? தடுப்பு ஊசி இல்லைம்மா, தடுப்பு மருந்து வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹோமியோபதியில். ஹலோ, ஆ சொல்லுங்க சார். அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா? வைரஸை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். மாத்திரைகள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கவங்க, எந்த விதமான சிம்டம்ஸ் எந்த விதமான இதுவும் இல்லாதவங்க எடுத்துக்கலாமா? நாம வந்து இப்போ இந்திரா ஹோமியோ கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். தடுப்பு மருந்துங்கிறது வராதுக்கு முன்னாடியே வராம இருக்கிறதுக்காக எடுத்துக்கிறதுமா? அதையும் எடுத்துக்கலாம்.
தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்க சொல்லி கவர்மெண்ட்லயே வந்து இப்ப இது பண்ணிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி வந்து எப்போவுமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. காரணம் நான் ஏற்கனவே போன ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டி வைரல் கிடையாது, வைரல் ஸ்பெசிஃபிக் கிடையாது, இம்யூன் ஸ்பெசிஃபிக். ஸோ நம்ம வந்து இது இம்யூனிட்டியை வந்து நம்ம ரைஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாடி வந்து இந்த வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எர்லியராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இன்ஃபெக்ஷன் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிற தன்மையை பொறுத்து எபிடமிக், ஸ்போராடிக், பேண்டமிக் சொல்லுவோம். எபிடமிக்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆயிரக்கணக்கான பேரை பாதிக்கக்கூடிய பேர் எபிடமிக் சொல்லுவோம். பேண்டமிக் அப்படிங்கிறது குளோபலாக வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேண்டமிக்னு சொல்லலாம். இந்த கொரோனா வைரஸ் வந்து எக்ஸாக்டாக பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக்னா குளோபல், ஆல் ஓவர் வேர்ல்டு, மோர் தென் ஒன் கண்ட்ரியில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கனால இதுக்கு வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. பல கண்ட்ரீஸில் வந்து இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி வந்து கவர்மெண்ட்டு வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. US-லையும் இந்தியாலையும் வந்து இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு. அதுக்கு நிறையா வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ நம்ம தொலைபேசியிலே பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் காலில் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பாக வந்து நம்ம ஹைஜீனில் வந்து பர்சனல் ஹைஜீனில் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி. ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த இந்தியன் மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதி சித்த ஆயுர்வேதாலையும் மெடிசன்ஸ் இருக்கிற மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால தவறு கிடையாது. சிலர் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இது வந்து எடுத்துட்டா க்யூர் இது வராமல் இருக்குமா, இதுக்கு என்ன எவிடன்ஸு, இதுக்கு என்ன சயின்டிஃபிக் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக இப்போ தான் வந்திருக்கு இல்லையா, நம்ம இனிமேல் தான் அந்த சிம்டமெட்டாலஜி இங்கே எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் ப்ரிவென்டிவாக நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் ஆயுர்வேதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டே அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளை சஜஸ்ட் பண்ணுறத விட கவர்மெண்ட்டே வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எடுக்கிறதுனால என்னென்னா ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. மேபி வந்து இது எடுக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதை, ஏன்னா வேறு எதுவும் வேக்சின் இல்லாத பொழுது நம்ம இந்தியன் மெடிசனை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இதனால் வந்து பாதிப்பாகாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறதுனால உடம்பு கெடுதல் எதுவும் ஆக போகிறதில்ல, அது நல்லது செய்யும். ஏற்கனவே வந்து இப்போ நிலவேம்பு கஷாயம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட வைரஸுக்கு அப்படின்னு இல்லாமல் அது வந்து ஜென்ரலாகவே ஆக்ட் பண்ணும். அது வந்து எல்லா கிருமிக்கும் அது வந்து வந்து நம்ம பயன்படும், அதை கிருமி நாசினியாக அது பயன்படும். அதனால் வந்து அதை பொறுத்த வரைக்கும் நிலவேம்பு கஷாயம் பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லா வைரஸஸையும் எதிர்த்து போராடும். அதனால் அது நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ வந்து அது ஏற்கனவே டெங்கு ஃபீவரில் கவர்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நிலவேம்பு எடுத்துக்கோங்க கஷாயம். அது வந்து அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிறனால ஒன்றும் கெடுதல் கிடையாது. பொதுவாகவே நம்ம வந்து வேப்பந்தலை வந்து சுகர் உள்ளவங்க காலை நேரத்தில் வெறும் விதத்தில் சாப்பிட்றாங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, கிருமி நாசினியாக செயல்படுது, அந்த மாதிரி அந்த கஷாயம் எடுத்துக்கனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்தியன் மெடிசன் அப்படிங்கிற வகையில் அதை எடுத்துக்கலாம். இது வந்து டெஸ்டடா, இது வந்து எஃபெக்டிவா எஃபெக்டிவ் இல்லையா அப்படிங்கிறது ஆர்குமெண்டேஷனுக்கு நம்ம போகாமல் அது எடுத்துக்கிறனால தவறு கிடையாது. அது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். பட் எஸ்பெஷலி ஹோமியோவில் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து மெடிசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம கொடுக்கறனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸோ இல்லை தேவையில்லாத எஃபெக்ட்ஸோ அதை உண்டு பண்ணாது. ஒரு கால் அதுக்கு மேலே அவங்க சிம்டம்ஸ் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க மற்ற மெடிசின்ஸையும், ஹோமியோலேயே மெடிசின்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கும் மெடிசின்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, லைக் வந்து இந்த வைரஸ், இந்த வைரஸ்லேருந்து நம்ம இதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஸ்னீசிங், காஃபு, கோல்டு இதுக்கான மெடிசின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இருக்குது. அது மாதிரி ஃபீவரை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு ஹோமியோவில் மெடிசின்ஸ் இருக்குது. லங் இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா அல்லது மூச்சுத்திணறல் வருதுன்னா மூச்சுத்திணறலை குணப்படுத்துறதுக்கு வெரைட்டி ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. ஹோமியோவில் வந்து நல்ல எஃபெக்டிவ் மெடிசின்ஸ் இருக்குது.
அதுக்கான சிம்டம்ஸ் டெவலப் ஆகி பேஷண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் மருந்து இருக்குது, குணப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்யூச்சரில் ஹோமியோபதி வந்து இதில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே சார், ஸோ என்னென்ன மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது அண்ட் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் ஹோமியோவில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிமோனியாவில் அஃபெக்ட் ஆனவங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது லங் டிஸார்டரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அண்ட் வயசானவங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் வந்துட்டு கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரீஸ்லேயுமே நிறைய பேருக்கு நிமோனியா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொரோனா டிசீஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? இல்லை அவங்க வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் என்ன அதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கோ அதே சான்சஸ் தான் அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆனாங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அவங்க ஈஸிலி இப்போ இந்த சைனாவில் வந்து நிறைய பேர் டெத் என்ஷியூ ஆகுதுன்னா அது வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி அண்டர்லைங் டிசீஸ் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் இப்போ இம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், மெடிசன்ஸ் சரியாக ரெஸ்பாண்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த டெத்து என்ஷியூ ஆகுது வந்து அந்த மாதிரி கேசஸில் வந்து இதாகுது. அதனால் அவங்க ரொம்ப டபுள் கேர்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயசானவங்க ஏற்கனவே லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்ப பயந்துக்க வேண்டியது இல்லை. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலே அவங்க அதிகமாக சீக்கிரம் பாதிக்கப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். மற்றவங்களுக்கு என்ன சான்சஸோ அதே சான்சஸ் தான். ஆனால் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரீகவர் ஆகிறது சிரமமாக இருக்கும். எல்லாமே ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணும்போது அதுக்கு அவங்க சரியாக சிகிச்சை எடுத்துகிட்ருக்கணும். ஏற்கனவே உள்ள ப்ராப்ளம்ஸே லைக் ஒரு லங் இன்ஃபெக்ஷனோ அல்லது ஒரு கார்டியாக் ப்ராப்ளமோ அந்த மாதிரி அண்டர்லைங் லாங் ஸ்டாண்டிங் க்ரானிக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அவுட்கம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே இம்மிடியட்டாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலினுடைய ஹெல்ப்பை வந்து சீக் பண்ணணும். ஓகே சார், அண்ட் நம்ம கொரோனா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேசியாச்சு அண்ட் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கேட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு போன் பெயின் அப்படிங்கிறது பேக் போன் பெயினாக இருக்கட்டும் இல்லை நீ பெயினாக இருக்கட்டும் எல்லாமே வருது இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஹோமியோவில் கொடுத்துட்ருக்கோம் சார்? இல்லை அது வந்து பொதுவாக வந்து யங் ஏஜில் வந்து உங்களுக்கு அதாவது நெக் பெயினோ ஷோல்டர் பெயினோ அது வந்து யங் ஏஜ் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக்காக அந்த நெக் பெயின் வந்து அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸுங்கிறதும் அதுவும் ஒரு ஏஜிங் ப்ராசஸ்னால வர்றதான். ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னாலே ஸ்பாண்டலைட்டிஸ் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னாலே அந்த போன் எலும்பு தேய்மானம் நெக்கில் உள்ள அந்த சர்வைக்கல் வெர்டெப்ரையில் தேய்மானம் ஏற்படுது, அல்லது வந்து அதில் நியூ போன் ஃபார்மேஷன் ஆகிட்டு அது வந்து அந்த நரம்புகளை வந்து போயிட்டு அழுத்தும். பிரேக்கியல் ஃப்ளெக்சஸ்ன்ற நரம்புகளை போய் அழுத்துறதுனால உங்களுக்கு நெக்கிலேருந்து பெயின் ஷோல்டருக்கு கைக்கு வரும். இது வந்து ஒரு ஏஜ் சே 45 இயர்ஸ் ஆனவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிறது. மற்றபடி யங் ஏஜில் வருது அப்படின்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு ரெண்டு டைப் இருக்குது. அது வந்து உங்களுக்கு யங் ஏஜை வந்து அஃபெக்ட் பண்ணும். மேபி 20 இயர்ஸில் கூட உங்களுக்கு இப்போ ஃபீமேல்ஸுக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா சின்ன ஸ்மாலர் ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கை விரல்களில் மூட்டுக்களில் வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். அது வந்து அப்புறம் சின்ன ஜாயின்ஸ்லேருந்து அப்புறம் பெரிய ஜாயின்ஸுக்கு ஜம்ப் ஆகும். அப்போ நீ ஜாயின்ஸ் எல்போ ஷோல்டர் ஜாயின்ட்லாம் அஃபெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீக்கம் வலி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து ருமட்டாய்டு சரவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அதில் தான் ரெண்டு டைப் ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ருமாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா கார்டியாக் இன்வால்மெண்ட் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிவிட்டு வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ் ஹார்ட்னுடைய வேல்ஸை வந்து பாதிக்கும். அது வந்து ஒரு வகையான ருமாட்டிக் கார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கார்டியாக் இன்வால்மெண்ட்டுன்னு ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அது ஒரு வகை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் முழங்கால் வலி இதெல்லாம் வர்றது வந்து பொதுவாக வந்து அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய வகைப்பட்டது வந்து வயசானவங்களுக்கு வந்து அது ஒரு ஜாயிண்டில் வந்து ஒரு தேய்மான ப்ராசஸ் ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஜாயிண்டில் இன்ஃப்ளமேஷன் சிதைவுகள் ஏற்படும். அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனோவியல் ஃப்ளூயிடுன்ட்டு இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஜாயின்ட் மூமெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், அது வந்து கம்மியாயிடும். அப்புறம் ஜாயிண்டில் வந்து எரோஷன் சேஞ்சஸ் ஆகும், மூட்டு தேய்மானம் அதில் நியூ போர்ன் க்ரோத்தும் இருக்கும். ஆஸ்டியோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ போர்ன் க்ரோத் ஃபார்ம் ஆகிட்டு ரெண்டு ஜாயிண்ட் சர்ஃபேஸுக்கு இடையில ஒரு ஸ்மூத் மொபிலிட்டி இருக்காது. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் சவுண்டு வரும்,
இது ஏர்லி ஸ்டேஜஸ் லேட்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்னுடைய ஷேப்பே மாறிடும். ஒரு 10-15 வருஷம் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்ஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும்பொழுது அது என்னாகும், அந்த ஜாயிண்ட்னுடைய அந்த கால்னுடைய ஷேப்பே வந்து உங்களுக்கு வந்து அந்த மூங்கில் மாதிரி வளைஞ்சிரும். அது வந்து ஒரு டிஃபார்மிட்டி. எல்லா பொதுவாக வந்து அது வெயிட் பேரிங் ஜாயிண்ட் சொல்லக்கூடிய முழங்கால் இடுப்பு மூட்டு பாத மூட்டுகளை வந்து பாதிச்சுட்டு உங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். பொதுவாக அதிகமாக ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, வெயிட்டு லிஃப்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, இது பார்த்திங்கன்னா பாடி வெயிட் ஃபுல்லாக அந்த நீ ஜாயிண்ட்லேயும் பாதத்துலேயும் இடுப்புலையும் தான் சுமக்குது. அதனால் உங்களுக்கு அதில் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து வெயிட் பேரிங் ஜாயிண்ட் சொல்லக்கூடிய மூட்டுக்கள், முழங்கால் மூட்டுக்கள், இடுப்பு மூட்டுக்கள், பாத மூட்டுக்களை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். அதுவும் குறிப்பாக அந்த உடல் எடை அதிகமாக இருக்கு இல்லையா, ஒபிசிட்டி வெயிட்டு. இப்போ யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது லேடிஸ்க்கு. அப்போ என்ன ஆகும், அந்த ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸு அந்த ஆர்த்ரைட்டிஸுக்கு, அர்லி ஆர்த்ரைட்டிஸே உண்டு பண்ணுவோம். அது காரணம் அந்த வெயிட் எல்லாம் போயிட்டு அந்த ஜாயிண்ட்டில் ரெஸ்ட் ஆகிறதுனால ஜாயிண்ட் வந்து அண்டர் ஸ்ட்ரெஸ், அது வந்து ரொம்ப அதுக்கு மேலே சுமை கொடுக்கறனால அது வந்து வேர் அண்ட் டியரில் உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும். அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து அர்லி ஏஜ்லேயே இப்போ வந்து அந்த சிம்டம்ஸ் வருது. சே 35-40 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, பாதம் வலி, அது பெரும்பாலும் வந்து இந்த சைல்டு பர்த்துக்கு அப்புறம் வெயிட் புட் ஆன் பண்ணுறதுனாலையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸு, மெனோபாசல் சேஞ்சஸ்ஸு, அப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி, இது போன்ற காரணங்களால் பெண்களுக்கு அர்லியராகவே இந்த சேஞ்சஸ் வருது. நிறைய பேர் வந்து இப்போ 40-45 வயசுலே பொதுவாக ஜென்ஸில் வந்து 55-60 வயசுக்கு மேலே வந்து பாதிக்கக்கூடிய தான் இந்த ஆஸ்டியோ ஓஏன்றது. பெண்களுக்கு வந்து இப்போ 40-45 வயசுலே இது அதிகமாக இன்வால்வ்மெண்ட் ஆகுது. வெயிட் கெயின் உண்டு ஒரு ரீசன், அப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் இது, அப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸு, டெலிவரி, இதனாலலாம் அவங்களுக்கு அர்லியராகவே இந்த சேஞ்சஸ் வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதியங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ அஃபெக்ட் பண்ணிவிட்டு அவங்க நடக்க முடியறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கேனியம்ன்றது ஒரு போன், அந்த வந்து பாதத்தில் இருக்கக்கூடிய போன், அதில் வந்து நியூ போன் க்ரோத் இருக்கும். அது வந்து போயிட்டு தரையில் கால் வைக்கும்பொழுது அது மேலே அமுத்தும் போது வலி இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும், கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஜாயின்ட்ஸில். இதுக்கு வந்து நல்ல மெடிசின்ஸ்லாம் இருக்குது ஹோமியோவில். அதே மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸில் அர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம ஹோமியோ மெடிசின்ஸில் வந்து பெயின் கில்லர் இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம மெடிசின்ஸில் வந்து எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, டாக்ஸின்ஸ் கிடையாது. இப்போ கேட்கலாம், சிலர் வந்து ரொம்ப நாள் பெயின் கில்லர் சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் பண்ணுமா, வயிறு அல்சர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமியோ பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட அந்த மாதிரி கெமிக்கல்ஸு, பெயின் கில்லர்ஸு, கிட்னியை அஃபெக்ட் பண்ணுற மெடிசின்ஸோ இல்லை ஸ்டொமக்கில் அல்சர் உண்டு பண்ணுற மெடிசின்ஸ் கிடையாது. நம்ம மெடிசின்ஸ் எல்லாமே ஹெர்பல்லேருந்தும் நிறைய கெமிக்கல்ஸ்லேருந்தும் தயாரிக்கிறோம், பாய்சன்லேருந்துலாம். பட் எதுலேயுமே அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்காது, மருந்து ரொம்ப கம்மி பண்ணிவிடும், அளவு கம்மி பண்ணி கொடுக்குறனால இதில் கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸே கிடையாது. ஓகே சார், ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு பேக் போனை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அண்ட் அலர்ஜி சைட் அப்படின்னு வந்துட்டா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ரெட் கலர் பேச்சஸ் அண்ட் ஒயிட் கலர் பேச்சஸ், தேம்பல், வெண்தேம்பல் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இப்போ இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க என்ன மாதிரி, எதனால அது வருது சார்? கண்டிப்பாக ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 2-3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது, குறிப்பாக இப்போ நம்ம வெயில் காலம் வந்துருச்சு. வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங், நம்ம சேலம் மாதிரி ஹாட் கிளைமேட்டில் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். வேர்வை அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம இன்னர் வேர்ஸு அதெல்லாம் வந்து அந்த வேர்வை படுறதுனால ரொம்ப நேரம் அந்த ஈரப்பதம் மாய்ச்சர் இருக்கிறதுனால என்னாகும், அந்த ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆகும். பொதுவாக நம்ம வந்து ஒரு இடங்களில் தண்ணி நிறையா ரொம்ப நேரத்தை இங்கிருந்தால் அந்த ஒரு பாசி மாதிரி படியுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்பில் வந்து வேர்வை ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிறதுனால இந்த ஃபங்கஸ், டீனியா சொல்லுவோம், டீனியா கார்போரிஸ்ன்னு சொல்லுவோம், ரிங்வோம்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ரொம்ப தடிப்பு தடிப்பாக இருக்கும், ரொம்ப மிகுந்த அரிப்பு எரிச்சல் இருக்கும், படர் தாமரைன்னு தமிழில் சொல்லுவோம். நிறைய பேருக்கு இது பாதிக்குது, குறிப்பாக ஹாஸ்டலில் இருக்கவங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கவங்க, நிறைய பேர் ஒரே இடத்துல தங்கியிருக்கிற அந்த மாதிரி அவங்க இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இப்போ மற்றபடி பெண்களுக்கும் இது ஆண்கள் எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய, ஒரு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வயசு வரைக்கும் இது பாதிக்கூடிய சாதாரண இது. உடம்புல எல்லா பகுதிகளையும் இது பாதிக்கும், பாதிச்சுட்டு பாடி ஃபுல்லாக பெருசு பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக இரப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 வகை இருக்குது, டீனியா கார்போரிஸ், டீனியா வெர்சிகோலான்னு இருக்குது. இன்னொன்று வந்து அதில் அதிகம் அரிப்பு இருக்காது, அது வந்து ஒரு மேப்பு மாதிரி
பாடி ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதில் அரிப்பு இருக்காது. டீனியா வெர்சிகோலான்னு சொல்லக்கூடியது, இந்த டீனியா கார்போரின்னு சொல்லக்கூடிய படர் தாமரையில் மிகுந்த அரிப்பு இருக்கும். இரவு நேரங்களில் அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு நிறைய பேர் இந்த ஆயின்மெண்ட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆயின்மெண்ட்டில் இது குணமாகாது. இதுவும் வந்து இம்யூனிட்டி சம்மந்தப்பட்டு தான். இதுக்கு நம்ம ஹோமியோவில் இன்டர்னலாக மெடிசன்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம், முழுமையாக குணப்படுத்தலாம். இந்த டீனியா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஒயிட் பேச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வரக்கூடியது ஒயிட் பேச்சஸ் இருக்குது. அது வந்து விட்டிலிகோ லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லுவோம், வெண்புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கான காரணம் வேறு, அது வந்து மெலனோசைட் டெஃபிஷியன்சினால் வரக்கூடியது. இந்த விட்டிலிகோ லியூகோடெர்மா அப்படிங்கிறது, விட்டிலிகோங்கிறது அதுவும் அகெயின் ஜெனட்டிக் ப்ராப்ளம், இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம். இந்த ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் சில அணுக்கள் வந்துட்டு நம்ம மெலனோசைட்டை வந்து மெலனோசைட்டை போய் அஃபெக்ட் பண்ணி மெலனின் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமி குறைபாடு. நம்ம எதனால் இது ஒயிட்டாக வருது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஸ்கின்னில் வந்து மெலனோசைட் வந்து மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு நிறத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொடுக்குது. இந்த விட்டிலிகோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடிஸ் போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த மெலனோசைட்டை போய் அட்டாக் பண்ணுது. அப்போ அதனால் அந்த நிறமியை சிந்தசைஸ் பண்ண முடியல. அப்போ அந்த நிறமி சிந்தசைஸ் ஆகலைன்னா என்ன ஆகும், அந்த இடம் ஒயிட் ஆகிடும். அப்போ அது வந்து ஒரு செல்லை மட்டும் பாதிச்சுன்னா சின்ன புள்ளியாக இருக்கும் கொஞ்சமான இடத்துல, அது வந்து நிறைய அட்டாக் பண்ணிகிட்டே போகும்போது அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே போகும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும் உதட்டில், லிப்ஸில் இருக்கும், கண் புருவத்தில், நெத்தியில், முகத்தில், அப்புறம் உடம்பு பூரா நிறைய பேர் நிறைய ஏரியா பாதிக்கும். சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுருப்பாங்க, கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரெஃப்ராக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ ஈஸியாக இதை வந்துலாம் குணப்படுத்திட முடியாது இந்த விட்டிலிகோவை. ஆனால் ஹோமியோவில் வந்து நம்ம ஜெனட்டிக் மெடிசன்ஸ், ஹோமியோ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மெடிசன் சொல்லுவோம். அதாவது கான்ஸ்டியூஷனல் லெவலில், ஜீன் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஹோமியோ மருந்து வந்து மற்ற மருந்துகள் காட்டிலும் இதில் ஒரு தனித்தன்மை என்னென்னா, இது வந்து மெடிசனை வந்து நாங்கள் வந்து மாலிகுலர் லெவலில் தான் கொடுக்குறோம், ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கொடுக்குறோம். அது என்ன ஆகுதுன்னா அது போய் ஜெனட்டிக் லெவலில் ஒர்க் பண்ணுது, ஜீன் லெவலில் ஒர்க் பண்ணுது. அதனால் நிறைய இந்த இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் லைக் தைராய்டைட்டிஸு, இந்த மாதிரி தைராய்டு இஷ்யூஸு, அது மாதிரி டயபெட்டிஸு, இந்த விட்டிலிகோ, அதில் இம்யூனாலாஜிக்கல் எகேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம மெடிசன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி, இம்யூனிட்டியை போய் என்ஹான்ஸ் பண்ணுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட்டில் அதாவது குறிப்பாக இந்த வைரஸுக்கு மெடிசன்ஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நம்ம மெடிசன்ஸ் வந்து இம்யூனிட்டிலையும் ஜீன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து இந்த மாதிரி விட்டிலிகோ மாதிரி கேசஸில் நான் நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் ஆனால் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஏன்னா அது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறதுனால உடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி உடனே சரியாயிடாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மெலனின் வந்து உற்பத்தி பண்ணி அந்த திருப்பி அந்த வெண் புள்ளிகள்லாம் மறையறதுக்கு டைம் ஆகும். பொறுமையாக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார், ஸோ ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய காஸ்ட்லி ஷாம்பூஸ். கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து இந்த அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேர் ஃபால் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. குறிப்பாக யங் ஏஜில் பெண்களுக்கு ஆண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய மார்க்கெட்டில் இதுக்கான ப்ராடக்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலையோ அந்த மாதிரி ஒரு ஷாம்பு போடுறதுனாலையோ இந்த இஷ்யூஸ் சரியாகாது. குறிப்பாக நம்ம ஹோமியோவில் வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுக்கணும். நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டெஃபிஷியன்சினால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சிஸு, இதனால் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அண்டர்லைங் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அப்புறம் வந்து சோரியாசிஸ், அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டிசார்டர், அது வந்து மெயினாக தலையை பாதிக்கக்கூடிய காதினுடைய பின்புறங்களில், அதுவும் அகெயின் அகெயின் ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி. நிறைய இந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் உள்ள செல்கள் வந்து அதிகமாக க்ரோத் ஆகுது, அதிகமாக ப்ரொலிஃபரேட் ஆகுது, அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒரு மடங்கு செல் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இந்த சோரியாசிஸில் பார்த்திங்கன்னா 30 times வந்து செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி ஆகும்பொழுது அது வந்து பவுடர் பவுடராக நமக்கு வந்து ஒயிட் ஸ்கேல்ஸாக வந்து உங்களுக்கு கொட்டுது, அதான் சோரியாசிஸ்னு சொல்லுவோம். இப்போ தலையில் சோரியாசிஸ் பாதிக்கும்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும். இது வந்து சில பேர் நிறையா டேண்ட்ரஃப்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு ஷாம்பை போட்டுட்ருப்பாங்க. டேண்ட்ரஃப் வேறு, சோரியாசிஸ் வேறு. டேண்ட்ரஃப்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலி ஹேர் மேலே வந்து உங்களுக்கு சின்ன 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 டாட்டடாக இருக்கும், அதுதான் வந்து டேண்ட்ரஃப் சொல்கிறது. ஆனால் சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்னுடைய சர்ஃபேஸில் பெரிய பெரிய பேச்சஸ்ஸாக, அது நம்ம ஒயிட் சில்வரி ஸ்கேல்ஸ்ன்னு சொல்கிறோம், அதை பேர்த்து எடுக்கும்பொழுது அந்த இடத்துல சில நேரங்களில் சிகப்பாக இருக்கும், சில நேரம் ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். இதுதான் சோரியாசிஸில்
ஹால்மார்க், ஹால்மார்க் தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சோரியாசிக்கு ஹால்மார்க் வந்து அந்த ஒயிட் பேச்சஸை பேர்த்து எடுக்கும்பொழுது அது ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் இருக்கும், ரொம்ப ரெட்டாக இருக்கும், அது ஈஸியாக குணமாகாது. வெளியில் ஷாம்பு ஆயில் போடுறதுனால அது குணப்படுத்த முடியாது. அதுக்கு ஹோமியோவில் வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்து குணப்படுத்தலாம். நம்ம நிறைய கேஸு சோரியாசிஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், வித் குட் ரிசல்ட்ஸு, நிறைய கேஸஸ் க்யூர் பண்ணியிருக்கோம். ஹோமியோபதியில் வந்து இது கான்ஸ்டியூஷனல் மெடிசன், ஜெனட்டிக் மெடிசன், ஜீன் லெவல்ஸில் வேலை செய்யுது. அது மாதிரி ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண மெடிசன்ஸை வந்து நம்ம இந்த சோரியாசிஸ்க்கு வந்து பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப டீப்பாக ஆக்ட் பண்ணணும். நம்ம மெடிசன்ஸ் வந்து சும்மா ஆயின்மெண்ட் போடுறது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இது வந்து இப்போ தலையில் ஒரு பேட்ச் இருக்குது அப்படின்னா, இதை நம்ம ஹோமியோவில் எப்படின்னு பார்க்குறோன்னா, அந்த லோக்கல் அந்த இடத்துல மட்டும் இருக்கிற ஒரு வியாதியாக நம்ம பார்க்கல. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இது உடம்பு பூரா வியாதிச்சிருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி, ரத்தத்தில் இது வந்து கோளாறு இருக்குது அப்படின்னு நம்ம காமன் டேர்ம்ஸில் சொல்கிறோம். ரத்தம் சுத்தம் பண்ணும் அந்த மாதிரி சொல்கிறோம். காரணம் என்னென்னா, இது உடம்பு பூரா இப்போ நீங்கள் தலையில் வந்து ஒரு ஆயின்மெண்ட்டு போகிறதுனாலையோ இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆயின்மெண்ட்ஸ் போகிறதுனாலையோ அது என்னாகும், அந்த பேட்ச் மறைஞ்சிட்டு கையில் காலெல்லாம் வந்துடும், முகத்தில் வந்துடும். கையில் கால் மெயினாக வந்து கை கால் மூட்டுக்களுடைய பின் பகுதியை இது அஃபெக்ட் பண்ணும். அதனால் இது வந்து ஒரு லோக்கல் டிசீஸ் கிடையாது. இது நாங்கள் ஹோமியோபதியில் அப்படி பார்க்குறோம். இது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஜெனட்டிக் எரர். இதுக்கு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், தொடர் சிகிச்சை எடுக்கணும், முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக நான் வந்து ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மெடிசன்ஸ் கொடுக்குறேன், கொடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நிறைய கேசஸ் கொடுத்துருக்குறோம் சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஸோ நம்ம ஏன் ஜெர்மன்லேருந்து மெடிசன்ஸ் எல்லாமே வாங்குறோம்? ஜெர்மனில், அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோர் தென் 2500 கம்பெனிஸ் இருக்குது. இவங்க எல்லாமே ஜிஎம்பி ப்ராக்டிஸ், குட் மெடிக்கல் ப்ராக்டிஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில் கவர்மெண்ட்டுடைய லைசன்ஸில் நல்ல தரமான மருந்துகளை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நார்த்தன் இந்தியாவில், சவுத் இந்தியாவிலே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸும் இங்கே கொலாபரேட் பண்ணி, வெல்மாஸ்குவாவே அப்படின்ற கம்பெனிஸ்லாம் இங்கே இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் இருக்குது, ரிக்விக், அடல், இதெல்லாம் வந்து அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வர்றது. இன்னும் கொஞ்சம் வந்து தரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஜெர்மன்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இம்போர்ட் பண்ணுற மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து ஹோமியோவில் கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, இது எதோ நாட்டு வைத்தியமா, இது நம்மளே வந்து ஏதோ ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி தயார் பண்ணி கொடுக்குறதில்ல. இது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப ஹைடெக்காக வந்து இப்போ யூஎஸ்லலாம் மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைடெக்காக அது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து சர்வதேச அளவில் தரத்தில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி பல்வேறு கட்டுப்பாடுகள், குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கவர்மெண்ட்டுடைய ஃபார்மசூட்டிக்கல் நார்ம்ஸுக்கு பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறக்கூடிய மெடிசன் தான் நம்ம ஹோமியோ மெடிசன்ஸு. ஸோ அதுக்காக அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தரத்தில் இருக்கும். ஜெர்மன்லேருந்து தயாரிக்கிற மெடிசன்ஸு, யூஎஸ்லேருந்து தயாரிக்கிற மெடிசன்ஸ்லாம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி நல்ல பெரிய ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணல, ஈவன் ஜெர்மனியில் கூட அந்தளவுக்கு இது வந்து இன்னும் பாப்புலர் ஆகலை, டு பி ஃப்ராங்க்கு. ஆனால் இந்தியாவில் வந்து அதை விட பாப்புலரைஸ் ஆகிருக்கு. ஓகே சார். ஸோ இந்த ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம் பிம்பிள்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக, இது வந்து பார்த்தீங்கன்னா 15-25 இயர்ஸ் ஏஜுக்குள்ளே மேல் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஹார்மோனல் சர்ஜ்னால, இந்த ஏஜில் வரக்கூடிய அந்த செக்ஷுவல் டெவலப்மெண்ட்னால, செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸஸ்னால, போத் மேல் ஃபீமேல்ஸில் 15-25 வயசுக்குள்ளே இந்த ஃபேஸில் வந்து பிம்பிள், அக்னின்னு சொல்லுவோம், அக்னி சிம்ப்ளெக்ஸ், அக்னி வல்காரிஸ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சில சமயம் சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷனால பெரிய பெரிய கொப்பளங்கள் ஆகிடும். கொப்பளங்கள் ஆகிட்டு அது பஸ்ட் ஆகி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஹீல் ஆகிட்டு அந்த ஸ்கார் மார்க்ஸ் மாதிரி விட்டுரும். அது நமக்கு ஃபேஸ் அப்பியரன்ஸே ரொம்ப பாதிக்கும். அதனால் அது நிறைய பேர் அதிலே ஆங்ஷியஸாக இருப்பாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா, வெறுமனே ஆயின்மெண்ட்லாம் போகிறதுனால இது குணமாகாது. இதுக்கு ஹோமியோபதியில் எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் இன்டர்னல் மெடிக்கேஷன் தான். இதை வந்து நம்ம இன்டர்னல் மெடிக்கேஷன் கொடுத்துட்டு பிம்பிள்ஸுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ் வேறு வந்து நம்ம 100% குணப்படுத்த முடியும்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். இப்போ சோரியாசிஸ் எல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. இப்போ 70%, 60% ரிசல்ட் இருக்குன்னா இந்த பிம்பிள்ஸ்லாம் நம்ம முழுமையாக குணப்படுத்தலாம். பிம்பிள்ஸு,
டீனியா டீனியா கார்போரிஸ் இந்த படர் தாமரைன்னு சொல்லிங்க இல்லையா, அதெல்லாம் வந்து 100% நம்ம குணப்படுத்தலாம். அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து ஹோமியோவில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். காரணம் இந்த அலர்ஜிஸ் எல்லாமே எகெயின் இம்யூனாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது. அலர்ஜி ரெஸ்பிரேட்டரி அலர்ஜியாக இருந்தாலும் சரி, ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து அந்த இம்யூனிட்டியோட தொடர்பு இருக்குது. அதனால் இதில் நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியும். ஹோமியோ மெடிசன்ஸ் எல்லாமே இம்யூன் மீடியேட்டட், அதாவது இம்யூன் பேஸ்ட் மெடிசன்ஸ். ஓகே, ஸோ ஆஸ்துமா அப்படிங்கிறப்ப நமக்கு சம்மர் சீசன்லேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது கிரானிக் ஆஸ்துமா, பொதுவாக வந்து ஆஸ்துமாவில் அக்யூட் ஆஸ்துமா இருக்குது, கிரானிக் ஆஸ்துமா இருக்குது, ஸ்டேட்டஸ் ஆஸ்துமேட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் இருக்குது. இன்னும் அக்யூட்டை விட இன்னும் கொஞ்சம் சிவியராக வரக்கூடியது. இந்த கிரானிக் ஆஸ்துமா வந்து வருஷம் பூரா இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சம் மேபி வின்டர் அந்த மான்சூனில் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் அவங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்துமேட்டிக் அட்டாக், வீசிங், காஃப் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து இது சீசனல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அக்யூட் ஆஸ்துமா வந்து உங்களுக்கு அந்த கோல்டு எக்ஸ்போசரில் ரெய்னி சீசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மான்சூனில் மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். வெயில் காலங்களில் கொஞ்சம் தனிப்பாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வெயில் காலங்களில் உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா வந்து இப்போ இந்த பைல்ஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரவேட் ஆகுது. இப்போ நிறைய கேசஸ் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளீடிங் ஆகுது. என்னென்னா இந்த ரொம்ப சம்மர் ஹாட் சீசனில் குறிப்பாக அவங்க வந்து இந்த ஃப்ளூயிடு அதிகமாக எடுத்துக்காது. பெரும்பாலும் இந்த பைல்ஸில் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ளூயிட் அண்ட் ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கணும். நீர்ச்சத்து நார்ச்சத்துள்ள உணவு நிறையா எடுத்துக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும். நீர்ச்சத்துள்ள ஆகாரங்கள் லைக் இந்த காய்கறிகளில் நீர் காய்கள் நிறைய எடுத்துக்கணும். சுரக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ் நிறையா எடுக்கும். தர்பூசணி பழங்கள் இந்த மாதிரி, மோர், இளநீர் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அது எடுத்துக்காததுனால குடல் வறட்சி ஆகிடும். குடல் வறட்சி ஆகிட்டால் மலச்சிக்கலாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மலச்சிக்கல் ஆகிடுச்சுன்னா அது பைல்ஸில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ளீடிங், ரத்த குழாய், அதாவது மலக்குடல் ரத்த குழாய் வீங்கி கீழே இறங்குறத நம்ம ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் இருக்கும், ரத்த கசிவு இருக்கும், இல்லை சில நேரங்களில் வெறும் வலி மட்டும் இருக்கும், சதை மாதிரி பகுதி வெளியில் வந்திருக்கும், இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் தான் இதுக்கு முக்கிய காரணம். மோஷன் போகிறது சிரமமாக இருக்கும். அது காரணம் இந்த வெயில் காலங்களில் நான் சொன்ன மாதிரி நீர்ச்சத்து நார்ச்சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கணும். கீரைகள் நிறையா சாப்பிடணும், பழங்கள், வாழைப்பழம் இது மாதிரி பழங்கள், கீரை காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும். பழங்கள் ஜூஸஸ் எடுத்துக்க முடியலாம் கூட, தண்ணி டெய்லி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மலக்குடல் வறட்சியை தவிர்த்துட்டு நல்ல மோஷன் போயிட்டு பைல்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயினாக. அப்போ அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் வந்து ஹோமியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் இல்லாமலே, அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்தின் மூலமாகவே இந்த பைல்ஸுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ, 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 வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? சேலம்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்துட்டு 31 வயசு ஆகுதுங்க சார். சரிங்கம்மா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சொல்லுங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க சார். சரிங்கம்மா. குழந்தைங்க இல்லைங்க சார். டெஸ்ட் பண்ணனா ஐயோ ரத்தப்பை சின்னதா இருக்கு, முட்டைப்பை சின்னதா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்கம்மா. தைராய்டு வந்து ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா? 150 இருக்குங்க சார். சரிங்கம்மா. கழுத்துல வந்து கட்டி மாதிரி வீக்கம் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். கால் பாதம் அடியில குதிங்கால் வலிக்குதுங்க சார். சரிங்கம்மா. இதுக்கு நீங்க தைராய்டு ட்ரீட்மென்ட் எடுத்தீங்களா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் சார் இருக்கேன். பேலன்ஸ் பண்ணவே முடியலங்க சார். குறையுது, பேலன்ஸ் பண்ண முடியல. பேலன்ஸ் பண்ண முடியல ஹார்மோன்ஸ். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நீங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேர்ல வாங்கம்மா. எல்லா ரிப்போர்ட்ஸ் எடுத்து நேர்ல வாங்க. ஹோமியோபதியில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கோ குழந்தை பேருக்கோ நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குமா, நீங்கள் நேரில் வாங்கம்மா. இது அந்த சொல்லுங்க. குடல்புண் அல்சரும் நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலங்களில் கொஞ்சம் அல்சரும் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் அது வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள், ப்ளீடிங்கு, குடல் புண், சிறுகுடல் புண்,
இந்த பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஃபிஷர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வறட்சினாலையும் மலைக்குடலில் வறட்சினால் மலச்சிக்கல்னால இதெல்லாமே அக்ரவேட் ஆகும். இதுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய நீர்ச்சத்து ஆகாரங்கள், நார்ச்சத்து, பழங்கள், கீரை, காய்கறிகள் எடுத்துகிட்டு நம்ம மெடிசின்ஸ் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பைல்ஸை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்திலே குணப்படுத்தலாம். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் பைல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஸோ இப்போ அந்த வெயில் காலம் அப்படிங்கிறப்ப நீங்க நிறைய என்னென்ன விஷயம் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வேனல் கட்டி அப்படிங்கறது எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது வெயில் காலம் அப்படிங்கிறப்ப வரும் என் கண்ணுல கட்டி என் கண்ணுல வந்துட்டு அந்த எரிச்சல் இதெல்லாமே இருக்கலாம். அது எல்லாமே வந்து இந்த உடல் சூடாகிறது, தண்ணி நீர்ச்சத்து குறைவா எடுத்துக்கிறது ஒரு காரணம். நம்ம வந்து இந்த ஹீட்டுக்காக இந்த வெயில் காலங்கள்ல என்ன ஆகுனா நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகிற மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கணும், நிறைய நீர்ச்சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கணும், இளநீர், நொங்கு, இந்த தர்பூசணி பழங்கள், இந்த மாதிரி பழங்கள் நிறைய நீர்ச்சத்து ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அது எடுத்துக்காம பட்சத்தில் இந்த உடலில் நீர்ச்சத்து குறைபாடும் இந்த ஹீட்டுனாலையும் இந்த பாயில்ஸ், இந்த கட்டி, கொப்பளங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஈவன் இந்த வந்து இந்த சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த கோடை காலங்களில் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து நீர்ச்சத்துள்ள ஆகாரங்கள் நிறையா எடுத்துக்கணும் இந்த வெயிலில். நம்ம வந்து அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை மாற்றி அமைச்சிக்கணும். இப்போ மழைக்காலம், குளிர்காலங்கள், ரொம்ப குளிர், மழை, பனிக்காலங்கள்லாம் உடம்பு சூடாகிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், சூப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கணும். இப்போ வெயில் காலங்களில் குளிர்ச்சியான ஆகாரம், நீர்ச்சத்து தான் மெயின். அது குறையும் பொழுது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும், பைல்ஸு இந்த மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி கட்டி, கொப்பளங்கள், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு, குடல் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வரும், ப்ளீடிங், பைல்ஸ் ப்ளீடிங் ஆகிறது, ஃபிஷுவலாக அக்ரவேட் ஆகிறது இதெல்லாம். அதுக்கு தான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த உணவு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சமநிலையாகும், உடம்பு வந்து இந்த டெம்பரேச்சருக்கு வந்து அது தகவம் வச்சுக்கும். அதுக்காக வந்து உணவில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கணும். ஓகே சார். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்சுலின் போடுறவங்க, இன்சுலின் போடாதவங்க இந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாருக்கும் காமனாக சுகர் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஹோமியோவில் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம்? அது டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் தி டயபெட்டிஸ் வந்து கேன் பி க்யூர்டு, அதாவது அந்த சுகர் லெவல் கேன் பி பிகம் நார்மல் வித் ஃபுட் அண்ட் எக்ஸசைஸு. உணவும் உடற்பயிற்சி இது ரெண்டுலேயுமே 50% சர்க்கரை நோயை வந்து அவங்களே வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துக்க முடியும். அந்த ரிமைனிங் 50% தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியவங்க. குறிப்பாக வந்து இந்த அவேர்னஸ் வந்து வாக்கிங், எக்ஸசைஸு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அது மாதிரி கண்டிப்பாக உணவுலேயும் வந்து சில மாற்றங்களை செய்கிறதுனால கண்டிப்பாக நிறைய உணவுகள் வந்து இன்றைக்கி இந்த சர்க்கரை வியாதிங்கிறது அதிகமாக உணவு சார்ந்ததாகவும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1 கோடி பேர் பக்கம் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த அது ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க, இந்த ரைஸ் ஈட்டிங், அரிசி சாதத்தை அதிக அளவில் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வந்து சமீப காலமாக அதிகமாகிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் இந்த உணவு ரொம்ப முக்கியம். நம்ம நார்த் இந்தியன் கம்பேர் பண்ணும்பொழுது சவுத்தில், குறிப்பாக தமிழகத்தில் 1 கோடி பேருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு. அது வந்து சமீபமாக வந்து ஒரு ஆராய்ச்சியில் தமிழகத்தில் சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா தெரிவிக்குது. அது என்னுடைய இது கருத்து வந்து உணவு வந்து நம்ம அதிகமாக அரிசி சார்ந்து இருக்கிறதுனால அது ஒரு காரணம். அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த பெஸ்டிசைட்ஸ், இந்த பூச்சிக்கொல்லிலாம் அடிக்கிறாங்க இல்லையா, பூச்சி மருந்து அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த நெல் வயலில், அது வந்து கணையத்தை வந்து பாதிச்சுட்டு இன்சுலின் செக்ரிஷனை வந்து அது குறைக்கிறது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரைஸ் வந்து சுகர் லெவலை ரைஸ் பண்ணும், அது ஒன்று. ரெண்டாவது அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி வந்து இன்சுலினை போயிட்டு அஃபெக்ட் பண்ணி இன்சுலின் செக்ரேஷனையும் கம்மி பண்ணுது. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் அது வந்து நெகட்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால இந்த தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் சர்க்கரை நோயாளிகள் இருக்கலாம் அப்படின்றது ஒரு, இப்போ இதை நான் சொல்லலை, இது வந்து இந்த ஆய்வின் மூலிமா ஒரு ஆய்வு நடத்தினது மூலிமா தெரிவிக்கிறாங்க. அதனால் உணவில் மாற்றங்களை செய்கிறது தவறு கிடையாது. இந்த கேழ்வரகு, களி அதெல்லாம் எடுத்துக்கலாம். அரிசி தவிர்த்துட்டு மற்ற உணவுகள், புரதச்சத்து அதிகமாக அதுக்கு சப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து இது கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவு அரிசி, அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை உணவுகள், கேழ்வரகு இந்த மாதிரி களி, வெந்தயம் உணவில் சேர்த்துக்கலாம் நிறையா. இந்த நாகல் பொடி வந்து அது உணவில் சேர்த்துக்கலாம், வெந்தயப்பொடி, நாகல் பொடி, ஆவாரம்பூ, இந்த மாதிரி நம்ம உணவில் இயற்கை உணவில் நல்ல ஒரு மாற்றத்தை கிட்டத்தட்ட ஒரு
50% வந்து அதை நமக்கு ஹெல்ப் பண்ணும், எக்ஸசைஸும் உணவும். மீதி வந்து நம்ம ஹோமியோ மெடிசின்ஸு பெஸ்ட் மெடிசின்ஸ் டயபெட்டிக் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு ஹோமியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். நம்ம வந்து இன்சுலின் போட்டு 600 mg இருந்ததெல்லாம் நம்ம வந்து ஹோமியோவில் நான் கம்மி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நிறைய கேசஸ் இருக்குது, நம்பிக்கையோடு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மெடிசின்ஸில் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது, ஒன்லி மாத்திரை மருந்துகள், சொட்டு மருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் அந்த ஜெர்மன்லேருந்து தெரிவித்த மருந்துகள் இருக்குது. சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படாது, லைக் வந்து கிட்னி ஃபெயிலியரோ லாங் டைம் எடுக்கும்பொழுது. இந்த சுகர்னால் பார்த்திங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சுகர் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணும், தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா பார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். லைக் கண்களை பாதிச்சுட்டு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லிட்டு உண்டு பண்ணும், அப்புறம் கார்டியோபதி, நெஃப்ரோபதி. ஸோ எல்லா உறுப்புகளையும், கிட்னியிலேருந்து ஹார்ட்டு, கிட்னி, ஐஸு, பிரெயினை இப்போ பாதிச்சுட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பக்கவாதத்தினால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இரத்த குழாய்களில் போய் இந்த சர்க்கரை வந்து அடைப்பை ஏற்படுத்திட்டு இந்த ஹெமிப்ளேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொந்தரவு ஏற்படுது. ஹெமிப்ளேஜியா, பேராப்ளேஜியா, மோனோப்ளேஜியா இந்த மாதிரி பக்கவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஷியல் பேரலிசிஸு, அப்புறம் கிட்னி அஃபெக்ட் பண்ணி ரீனல் ஃபெயிலியர். நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாது. சிலர் வந்து மருந்தே எடுக்காமல் விட்டுருவாங்க, சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணாமல் 300-400 mg போகிறதுக்கு விட்டுருவாங்க. அப்போ வந்து அது உடனடியாக காம்ப்ளிகேஷன் ஏற்படுது, ஹார்ட் அட்டாக்கு அல்லது ஒரு ஹெமிப்ளேஜியா அந்த மாதிரிலாம் வராங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஹோமியோ மெடிசின்ஸு, எக்ஸசைஸு ப்ளஸ் உணவு, இது மூணும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சுகர் லெவல் ரைஸ் ஆகாது, காம்ப்ளிகேஷன்ஸு தவிர்க்கலாம். நிறைய கேசஸ் நம்ம வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் சுகருக்கும். சுகருக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்குது, நிறைய வேரியண்ட் மெடிசின்ஸ் இருக்குது ஹோமியோவில். ஹோமியோவில் அட்வான்டேஜே அதுதான், ஒரு மெடிசன், ரெண்டு மெடிசன், அஞ்சு மெடிசன் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நாங்கள் ஒரு 5000-10,000 மெடிசின்ஸ் எங்கள் ஸ்டாக்கில் இருக்குது. ஒரு டயபெட்டிஸ்ன்னு எடுத்துகிட்டா 100க்கு மேற்பட்ட மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதை குணப்படுத்துறதுக்கு நிறைய சாய்ஸஸ் நிறைய இருக்குது. ஓகே சார், ஸோ சுகருக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? பிபிக்கும் மெடிசின்ஸ் இருக்குது, ஹோமியோவில் மெடிசின்ஸ் இருக்குது. அவங்க வந்து டயட்டில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் ஃபுட்டு, சால்ட்டு, கொழுப்பு சத்துள்ள உணவுகள், எண்ணெய், எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம்ஸ், வறுக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம் சால்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நல்ல டயட்டிங்கிலேருந்து ஒரு மாடரேட் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு மெடிசன் சாப்பிட்டு வந்தாங்கன்னா பிபியும் வந்து நம்ம ஹோமியோவில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். வித்தவுட் இது செகண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம். பிபி சுகர் ரெண்டுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது பிகினிங்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார், ஸோ பிபி சுகர் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம வேர்ல்ட் அரவுண்ட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு கம்மியாகும் அண்ட் எதனால ஒபிஸ் ஆகுறாங்க? ஒபிசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடிய போக்கு அதிகமாக இருக்குது. யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா 15-20 இயர்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒபிசிட்டி கிளினிக்கை நோக்கி போகிறதையும், நிறைய வெயிட் ரெடியூசிங் சென்டர்ஸை வந்து சர்ச் பண்ணுறதுலையும் இருக்காங்க. அதுக்கு எல்லா காரணம் உணவும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அதாவது உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு இன்பிட்வீன் மீல்ஸ் எடுத்துக்கிறது, லைக் ஏதாவது நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஆயில் ஃபுட்டு அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஒபீஸ் பீப்புள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் தைராய்டு பற்றி சொல்லணும். தைராய்டும் வந்து ஹைப்போ தைராய்டு, தைராய்டு லெவல்ஸ் கம்மியாகும்பொழுது நம்ம பாடி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மியாகிடும், வெயிட் புட்டான் பண்ணும், மூட்டு வலி வரும், ரொம்ப அசரிக்கையாக இருக்கும், ஹார்ட்டு மூச்சு வாங்குற தொந்தரவு இருக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன் கம்மியானாலே அதுவும் இந்த ஒபிசிட்டியும் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போ தைராய்டிசம் நிறைய கேசஸ் இப்போ வந்து இந்த தைராய்டு ஒபிசிட்டி இது கம்பைண்டாக இருக்குது, இது இதனுடைய காம்ப்ளிகேஷனாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜெனட்டிக்காகவே பேரண்ட்ஸ் வந்து ஒபீஸாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி, அப்புறம் சில ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒபிசிட்டி வரும், ஃபுட் ஹேபிட்ஸு, ஜெனட்டிக் ப்ராப்ளம், தைராய்டு. ஸோ இப்படி பல காரணங்களால் ஒபிசிட்டி வருது. இந்த இயர்லி யங் ஏஜில் வர்றதான் ரொம்ப ஆபத்தானது, 20 இயர்ஸ்லேயே வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி இப்போ லேடிஸுங்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி 30-35 இயர்ஸ்க்கு அப்புறம் வெயிட் புட் ஆன் பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து திடீர்னு வந்து இந்த ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறது, 5 கிலோ குறைக்கிறது,
இந்த மாதிரி சென்டர்ஸுக்கு போய் சடனாக அந்த வெயிட்டை லாஸ் பண்ணுறது, சாப்பிடாமே இருக்கிறது, இதெல்லாம் தவறு. இதெல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தை வந்து அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணும். சடனாக வந்து ஒரு 10 kg வெயிட் குறைக்கிறது, சினி ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா வெயிட்டை 15 kg 20 kg குறைப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது வெயிட்டை வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இப்போ வந்து ஒரு 90 kg வெயிட் ஆகிட்டாங்க அப்படின்னா 60 kg வெயிட் இருக்கணும், 30 kg எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா மாதம் 2 kg 2.5 kg அந்த மாதிரி எய்ம் பண்ணி குறைக்கணும். அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கிறது அந்த மாதிரி, அதால் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பு. ஃபுட்டில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம மாற்றங்கள் செய்யணும், எக்ஸசைஸ் மாடரேட்டாக பண்ணிவிட்டு மாதம் ஒரு 2 kg அப்படியே குறைச்சிட்டு வந்தோன்னா ஒரு 15 months அந்த 30 kg குறைக்கணும். திடீர்னு போயிட்டு ஒரு மாதம் சாப்பிடாமே இருந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 10 kg ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறது, 10-15 kg வெயிட் குறைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, அது வந்து பாடியில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், உடம்புக்கு நல்லது இல்லை அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, கிராஜுவலாக குறைக்கணும். அதுக்கு வந்து வேறு எதுவும் மந்திரம் இல்லை, மெடிசன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஈவன் ஜென்ரல் மெடிசன்லே தெர் இஸ் நோ மெடிசன் ஃபார் வெயிட் ஒபேசிட்டி அசச். என்னென்னா நம்ம உணவு, உடற்பயிற்சி, ஹோமியோவில் சில மெடிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஒரு 20-15%க்கு. அது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால வெயிட் கெயின் இருந்துச்சுன்னா, லைக் ஒரு தைராய்டினால வெயிட் கெயின் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வெயிட் கெயின் இருக்குன்னா அதை நம்ம வந்து அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லா ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்குது, தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்குது, ஜெனட்டிக் ரீசன்னால் வெயிட் கெயின் இருக்குன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணி ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து தான் குறைக்கணும். அதை வந்து கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குறைக்கணும், சடனாக குறைக்கக்கூடாது. ஓகே சார். ஸோ இன்னும் சில எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி காம்ப்ளெக்ஷன் வந்துட்டு அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய க்ரீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹோமியோபதியில கலர் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு மெயின்டெய்ன் பண்றதுக்கோ ஏதாவது பியூட்டிஸ் எல்லாமே, அதாவது நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அதனால மட்டும் நம்ம மெடிசன் இது ஒர்க் ஆகாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும், இல்லைன்னா கை எக்ஸ்போஸ் ஆகிற இடங்களுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் கை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஷன் கம்மியாயிரும், பிளாக்காகவே ஆகிடும். அதுக்கு என்ன ரீசன்னா இந்த ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் அலர்ஜி, ஃபோட்டோ அலர்ஜின்னு சொல்லுவோம், ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, சன் ஹீட் அலர்ஜி. இதுக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம், இதுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வர்றது, அப்புறம் வந்து அக்கான்தோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் ஃபேஸில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வாய் சுற்றி அந்த மாதிரி கருப்பாகிடும், அதை கண்ணை சுற்றி இந்த பிளாக் ரிங்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் சிலருக்கு. இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது, பட் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு க்ரீம்ஸ் நிறையா ஹோமியோலையும் இருக்குது, க்ரீம்ஸு சோப்பு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. பட் வேறு ஏதாவது உங்களுக்கு அலர்ஜினால் ஃபேஸில் வந்து அந்த காம்ப்ளெக்ஷன் உண்மையாலுமே கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம க்யூர் பண்ணலாம். ஹோமியோவில் வந்து உள்ள மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ஃபேஸ் மட்டும் பிளாக்காக இருக்கும், சிலருக்கு பார்த்துருப்பீங்க வெயில் பட்டுறதுனால வந்து அது ரியாக்ஷன் ஆகிட்டு அந்த ஸ்கின் ரியாக்ஷன் ஆகிட்டு அந்த கருப்பாயிடும். அது மாதிரி கையிலலாம் வந்து உங்களுக்கு இப்போல்லாம் ஃபுல் க்ளவுஸ் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா சிட்டிஸ்லலாம், அது என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சன் ஹீட்லேருந்து. அந்த மாதிரி சன் அலர்ஜினால் உங்களுக்கு பிளாக் டிஸ்கலரேஷன் ஆகிடும், அது ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அதை குணப்படுத்தலாம். காம்ப்ளெக்ஷனுக்குன்னு க்ரீம் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இன்டர்னலாக நம்ம என்ன நேச்சுரலான கலர் இருக்கோ அது தான் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம க்யூர் பண்ணலாம். மற்றபடி காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ரீம்ஸ் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகே சூப்பர். ஸோ இன்றைக்கி கொரோனா பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி, நிறைய டிசீஸ் பற்றி நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். ஸோ லைவுக்கு கால் பண்ணி உங்களால் டாக்டர்கிட்ட பேச முடியல அண்ட் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. நம்ம சேலமில் தான் வந்துட்டு நம்ம இந்திரா ஹோமியோ கிளினிக் வந்துட்டு உங்களுக்கு அதுலக்கிட்ட இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் பஸ் ஸ்டாண்டர்ட் சுகுணேஸ்வரர் கோயிலில் மேட்டு தெருவில் தான் வந்துட்டு நம்ம இந்திரா ஹோமியோ கிளினிக் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்டரை போய் நேரில் பார்க்கணும் அண்ட் உங்களோட சந்தேகங்களை கேட்கணும், ஸோ டிவியில் கேட்கணும்
முடியாது, எங்களுக்கு வந்துட்டு பர்சனலாக நாங்கள் வந்துட்டு டாக்டரே போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்துட்டு ஈஸியாக க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பராக வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா மருத்துவ ஆலோசனையுமே வந்துட்டு எனக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மீண்டும் ஒரு நாள் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வைஷாலி. நன்றி, வணக்கம்.